Hello friends, ellorukkum vanakkam. Welcome to Essential Tamil Channel. இன்னைக்கு வீடியோல ஸ்கின் ஒயிட்னிங் டே அண்ட் நைட் கிரீம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு சில இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹனி. ஹனி வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங் இருக்கும். டர்மரிக் மஞ்சளும் நல்லாயிருக்கும். ஆல்மண்ட்ஸ் பாதாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு. லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸ்கின் ஒயிட்னிங் வேணுன்றவங்க இந்த இன்க்ரீடியன்ஸை ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கருப்பிலேருந்து ரொம்ப வெள்ளை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களோட ஷேட்லேருந்து 1 or 2 ஷேட்ஸ் வந்து லைட்டன் ஆகும், அதுதான் ஸ்கின் ஒயிட்னிங்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து எப்போவுமே நேச்சுரலாக இருக்கும் அண்ட் அது ரியலாகவும் இருக்கும். டே க்ரீம் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் பாயில் பண்ணி வச்சுருந்த பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட பால் சேர்த்து நல்லா மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது. இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆல்மண்ட் ஆயில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆர் விட்டமின் இ டேப்லெட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு பேக் ஆர் க்ரீம் பண்ணும்போது ஏதாவது ஆயில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ டே க்ரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் ஆர் மேக்கப் கூட யூஸ் பண்ணலாம், இது நல்லா பிளெண்ட் ஆகும். இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம், உங்களோட சாய்ஸ் தான். ரைஸில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் இருக்கும். கொரியன்ஸோட ஒரு பியூட்டி சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் க்ரீம். இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்க்கு. நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி, ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஒரு சன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வீட்டில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் லைட்னிங் க்ரீம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீமை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாம் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 1 விட்டமின் இ டேப்லெட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் இ டேப்லெட் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பீட்ரூட்டில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்டையும் ஸ்கின் க்ளோவையும் கொடுக்கும். ஸோ எவ்ரிடே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணால் கூட உங்கள் லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் லிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் நேச்சுரல் ப்ளஷ்ஷாக இருக்கும், உங்களோட சீக்ஸ் கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பிங்க் ஷேடில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் கடைசியாக லைட்டாக அப்ளை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணோம். நம்ம ஃபேஸில் உள்ள டார்க் சர்க்கிள்ஸ், ஆக்னி, பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். இந்த பீட்ரூட் நைட் க்ரீமை எவ்ரிடே நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் அண்ட் லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. 1 மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு விட்டமின் சி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ், 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல ஏற்படுற சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸை யூஸ் பண்ணி ஒரு டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.